الحمد لله، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه تعالى في قرآنه الكريم، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. وقال نبينا صلى الله عليه وسلم، من نسي صلاة فليصليها إذا ذكرها، لا كفارة لها إلا ذلك. அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்று நாங்கள் ஒரு முக்கியமான மக்களுக்கு மத்தியில் பல சந்தேகங்கள் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். என்னவென்றால், இஸ்லாத்தில் கலா தொழுகை ஒன்று உண்டா, கலா தொழுதால் அந்த தொழுகை அங்கீகரிக்கப்படுமா என்பது பற்றி மக்களுக்கு மத்தியில், உலமாக்களுக்கு மத்தியில் பல கருத்துக்கள் இருக்கின்றன. குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் நாங்கள் கலா தொழுகையை பற்றி தெளிவு தாருங்கள் என்று பல நேயர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த தலையங்கத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் என்பது, ஹதீஸ் என்பது சுருக்கமான பல அர்த்தங்களை கொண்ட ஒரு வாசகங்கள். இந்த குர்ஆன் ஹதீஸை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இமாம்கள் நூல் வடிவிலே மக்களுக்கு, பொதுமக்களுடைய நிலைமைகளை கருதி சில விடயங்களை நம்பரிட்டு தொகுத்து வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக, வுதுவுடைய முறிக்கும் கர்மங்கள் 6 என்று சொல்லலாம். நபி அவர்கள் வுதுவை முறிக்கும் கர்மங்கள் 6 என்று ஹதீஸிலே சொல்லியிருக்க மாட்டார்கள். இமாம்கள் எந்தெந்த ஹதீஸை வுது முறிக்கும் என்று நபி சொன்னார்களோ அதை நம்பரிட்டு பாடமாக்குவதற்கும் மனனம் இடுவதற்கும் இலகுபடுத்தி பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்போது ஒரு ஆசிரியர் படித்துக் கொடுக்கிறார், வுதுவை முறிக்கும் கர்மங்கள் 6 என்று ஒரு உஸ்தாது படித்துக் கொடுக்கிறார். மதுஹபுடைய உலமாக்களுடைய இந்த மார்க்கத்தை உம்மத்துக்கு கொண்டு சேர்த்த அந்த மகான்களுடைய அந்த தெளிவான விடயத்தை அறியாத உலமாக்கள் வுதுவை முறிக்கும் கர்மங்கள் என்று புகாரிலே வந்திருக்கிறதா, முஸ்லிமிலே வந்திருக்கிறதா என்று அவர்கள் கேட்டால் அது ஒரு கேளிக்கையான விடயங்கள். எந்த இமாம்கள் நபி அவர்கள் சொல்லவில்லை தொழுகை முறிக்கும் கர்மங்கள் 19 அல்லது மக்ரூஹாத்கள் இதோ என்று நபி அவர்கள் நம்பரிட்டு சொல்லவில்லை, பேரிட்டு சொல்லவில்லை. நபி அவர்கள் ஹதீஸை சொல்வார், ஹதீஸை தொகுத்து எதெல்லாம் எடுத்து நம்பரிட்டு இவ்வளோ ஹதீஸுக்குள்ளேயும் இவ்வளவு தான் முழுவை முறிக்கும் கர்மங்கள், எனவே முழுவை முறிக்கும் கர்மங்கள் 10 என்று மாணவர்களுக்கு, பொதுமக்களுக்கு, அவாமு நாசிகளுக்கு, மக்களுக்கு
தொழுகை ஷாபி என்றும் தொழுகையுடைய விளக்கம் என்றும் இன்று அந்த காலத்து உலமாக்கள் பொதுமக்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். எனவே எந்த ஹதீஸ்களிலேயும் இப்போ உதாரணமாக சஹி என்றோ லைப் என்றோ மக்ரூ என்றோ மௌது என்றோ நபிலாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களை சஹி என்றோ லைப் என்றோ நபி அவர்கள் பிரித்து தொகுத்து நம் கையில் தரவில்லை. ஹதீஸ் எழுதப்பட்டதே பூரணமான முறையிலே பின்னுக்கு வந்த உலமாக்கள். எனவே சரியான ஹதீஸுக்கு வரவிலக்கணும் இதுதான். மௌதுவான ஹசனான ஹதீஸுகளுக்கு லைஃபான ஹதீஸுகளுக்கு மறைவிலக்கணும் இதுதான் என்றும் நபி அவர்கள் சொல்லவில்லை. மக்களுக்கு தொகுத்து வழங்குவதற்கு சரி என்றால் என்ன, அதுக்கு வரவிலக்கணும் என்ன என்று நூல் வழியிலே உசூல் ஹதீஸ் என்ற உலமாக்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். இதே போன்று ஒரு மனித இன்ன சொலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது மூமின்கள் மீது குறிக்கப்பட்ட நேரம் தவற செல்லப்பட்ட ஒரு ஒரு அமல். அப்போ அந்த உரிய நேரத்தில் தொழுகின்ற ஒரு அமைப்புக்கு அதா, உரிய நேரத்தில் தொழுதார், நிறைவேற்றினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வருகிறது, மன் அத்ரக ரகஅத்தன், ஒரு ரகஅத்தை அவர் எத்திக்கொண்டான் சொன்னால் அவர் அந்த தொழுகையை எத்திக்கொண்டார். இதை வைத்து அதா என்ற வார்த்தைகளை இமாம்கள் எடுத்து சொல்கிறார்கள். இப்போது ஒரு மனிதன் உரிய நேரத்திலே அந்த டைமுக்குள் தொழுது விட்டால் அதா, அதை எத்திக்கொண்டான், நிறைவேற்றி கொண்டான், அதாவாக தொழுதான் என்று நாங்கள் புழக்கத்தில் மக்களுக்கு பொதுமக்களுக்கு அவாமுனாசிகளுக்கு நாங்கள் ஒரு ஒரு நூல் வடிவிலை தொகுத்து கொடுக்கின்றோம். உரிய நேரம் தப்பிவிட்டால் அந்த தொழுகைகளுக்கு அதை தொழுகின்ற தொழுகைக்கு அதா என்று சொல்லாமல் கவா, உரிய நேரத்தில் தொழாமல் அதை சஹியன்றி பிரித்தவர்கள், லைபன்றி பிரித்தவர்கள், ஹசனுக்கு விளக்கஞ்சினவர்கள் எல்லாத்தையும் எல்லோரும் அங்கீகரித்திருக்கிறோம். அவர்கள்தான் இந்த வார்த்தைக்கும் உரிய நேரத்தில் தொழுகின்ற தொழுகைக்கு சதா என்றும் சற்று தாமதமாகி நேரம் தவறி தொழுகின்றவருக்கு கவா என்றும் என்ற வார்த்தையை அரபிலே மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். மேலான பெரியவர்களே, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் தொழுகையை விடுவதற்கு மூன்று காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, உரிய நேரத்தில் தொழாமல் ஒரு மனிதன் அந்த நேரம் தவறிவிட்டு தொழுவதற்கு மூன்று காரணங்களை இஸ்லாம் எடுத்து சொல்கிறது. ஒன்று, மறதியாக ஒருவன் தொழ விடலாம், வாங்கு சொல்லிவிட்டது, அவன் பேசி கொண்டிருந்தான், நேரம் போனது தெரியவில்லை, தொழணும் என்றது மறதியாக செய்துவிட்டான். மறதியாக செய்யப்பட்டதை மிஸ் பண்ணிட்டான், மறதியாக தன்னால் மிஸ் பண்ணிவிட்டான். இன்னொரு விடயம், இதே தொழுகையை இவன் தூங்குவதன் காரணமாக அந்த தொழுகை அவனை அறியாத நிலைமையில் தூங்கி அவன் தொழுகையை விடலாம். அப்போ மறதி என்ற ஒரு தங்கடம், தூக்கம் என்பது ஒரு தங்கடம். இன்னொன்று, தொழுகணும் என்று தெரிந்தும் ஏதோ ஒரு முக்கியமான வேலையின் காரணமாக ஒரு விஷயத்தின் காரணமாக தொழுகையை விடுகிறார். இப்போது நாங்கள் இப்படி தொழுகையை மிஸ் பண்ணினால் நபி அவர்கள் தொழுதிருக்கிறார்களா என்று பார்ப்போம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகையை பிலா ஒரு பிரயாணத்துக்கு போய் வந்து நேரத்திலே ஒரு இடத்திலே ஓய்வெடுத்தார்கள். பிலால், எல்லோரும் தூங்கினால் தூக்கம் மேலோங்கிவிடும், நீங்கள் உரிய நேரத்தில் சுபஹுக்காக அதிகாலை ஒழும்ப வேண்டும், எனவே நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆளை நியமித்தார்கள். நியமிக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹுத்தான் அவர்கள் உரிய நேரம் வந்தும் அவர்கள் நபியின் சஹாபாக்களும் ஒழுப்பவில்லை. உடனே கால் சூரியன் உதயமாகிறது. சூரியனுடைய சூட்டிலே நபி அவர்கள் கண் விழிக்கிறார்கள். உடனே பிலால் ரலியல்லாஹுத்தான் பார்த்து, பிலால், நீங்கள் ஒழுப்பவில்லையே, உங்களை பொறுப்பாக்கினுமே, உங்களை தூங்க வைத்த அல்லாஹ் என்னையும் தூங்க வைத்து விட்டான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். உடனே நபி அங்கிருந்து வேறு இடத்துக்கு சென்று உழு செய்து கொண்டு இப்போது அந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள். உரிய நேரம் தப்பிவிட்டதனால் பொதுமக்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்துவதற்காண்டி அங்கே கலாவாக அதை நிறைவேற்றினார்கள். இப்போ தப்பிவிட்டது தானே, தங்கடந்தானே என்று விடுபட்ட அந்த தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டதான விடுவோம் என்று தங்கடந்தான் என்று அதை விடவில்லை. இந்த ஹதீஸை வைத்து, இது போன்ற ஹதீஸ்களை வைத்து இமாம்கள் ஒரு மனிதனுக்கு தூக்கத்தினால் தொழுகை கலாவானால் உடனே கண் விழித்தால் அந்த தொழுகையை அவன் தொழ வேண்டும் கட்டாயம் என்ற ஒரு சட்டத்தை எடுக்கிறார்கள். நபி அவர்கள் பயந்து நடுங்கி ஒடுங்கி அந்த தொழுகையை உடனே தொழுததனால் அதனுடைய முக்கியத்தை வைத்து இவர்கள் இமாம்கள் அவர்கள் கட்டாயம் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வருவார்கள். அதான் ஃபர்ல் என்கிறதோ சுன்னத் என்கிறதோ எல்லாம் நபி அவர்கள் சொல்லவில்லை, நபியுடைய அந்த அமைப்பை வைத்து இமாம்கள் நமக்கு தொகுத்து தந்தவை. இப்ப இரண்டாவது விடயம், அப்ப ஒரு தூக்கத்தினால் மிஸ் பண்ண தொழுகையை நபி அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். உரிய நேரம் தப்பிவிட்டதனால் கலா என்ற பெயரிலே தொழுதிருக்கிறார்கள். நபி சல்லி சுன்னத் ஃபர்லல் ஆஷர் கலா என்று அது ஹதீஸிலே அவ்வாறு செல்வதாக வரவில்லை என்பது அது நியத் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். இப்போது உரிய நேரத்தில் தொழுதா தொழவில்லை, அதை நேரம் தப்பி தொழுதிருக்கிறார்கள். அரபியிலே அதை கலா என்று சொல்லுவார்கள். இரண்டாவது நாங்கள் பார்ப்போம் அன்புந்த சகோதரர்களே, மன் நசிய சொலாத்தன், ஒரு மனிதனுக்கு உரிய நேரம் தொழாமல் மறதியாக, மறதியை அல்லாஹ் மன்னித்து விடுவார். மறதியாக செய்கின்ற எந்த தவறையும் அல்லாஹ் கணக்கெடுப்பது கிடையாது. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்டில் ஒன்று. மறதியாக ஒரு தொழுகையை நீங்கள் விட்டால் பலி சொல்லிஹா, அந்த தொழுகையை விட்டென்று விட வேண்டாம். இதா தக்கரஹா, அதை ஞாபகம் வந்துட்டு தொழலே என்றால் உடனே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுக்கு குற்றப்பரிகாரம் செலுத்த வேண்டும். அந்த குற்றப்பரிகாரம் லா கஃபாரத்தை லஹா, லா கஃபாரத்தை லஹா இல்லாத அளிக்க, அதனுடைய அந்த குற்றத்துக்கு அந்த தொழுகையை விட்டதுக்கு அது கஃபாராகவே அந்த தொழுகையை விட்ட திரும்பி தொழுவது தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அந்த தொழுகையை மறதுதானே என்று சொல்லி அதை மிஸ் பண்ணதுதா என்று கூட சொல்லவில்லை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை உடனே அவர்கள் விடுமாற ஞாபகம் அந்த தொழுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் அதனுடைய குற்றப்பரிகாரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது இரண்டாவது விடயம், மறதியாக தூக்கம். இந்த ரெண்டுக்கும் நாங்கள் இப்போ ஹதீஸை பார்த்திருக்கிறோம். இந்த ரெண்டு மிஸ் பண்ணால் அந்த தொழுகையை விட வேண்டாம், திரும்பி தொழ வேண்டும். அதுதான் அதுக்கு கலாவாக நிறைவேற்ற வேண்டும். அதுதான் கலா. சகோதரர்களே,
தங்கரத்தோடு தப்பிப்போன ஒரு தொழுகையை விடக்கூடாது என்று நபி சொன்னார்கள் என்றால், தங்கடம் இல்லாத ஒரு தொழுகையை தப்பிப்போனால் என்ன செய்ய வேண்டும் என்பதனை தாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளலாம். ஒருவன் ஒரு தப்பை செய்து விட்டான், என்னப்பா இந்த தப்பை செய்தாய், மறந்து விட்டேன், சரி சரி மன்னிப்பு, தூக்கத்தில் செஞ்சிட்ட மன்னிப்பு, வேணுமென்று செஞ்சேன் உனக்கு மன்னிப்பு, தூக்கத்தில் செஞ்சியா மன்னிப்பு கிடையாது, மறதியா செய்தியா மன்னிப்பு கிடையாது, வேணுமென்று செஞ்சா வேணுமென்று செஞ்சா விடு என்று யாரும் அவர் செல்ல மாட்டார்கள். தங்கடத்தோடு உள்ள ஒரு விடயத்தையே உடனே செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டால், தங்கடம் இல்லாமல் தெரிந்து மறதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ஒரு விட்டு தொழுகி கொண்டு விடுபட்டால் அதை மிஸ் பண்ண செல்லத்தேவை இல்லை. சில ஹதீஸ்கள் கத்தியால் குத்துவது தடை என்று சொன்னால் ஊசல குத்தலாமா என்று கேட்கக்கூடாது. கத்தியே ஹராமாண்டால் ஊசி பில்லாவுல ஹராமாகிவிடும். சகோதரர்களே, ஒரு தடை, அந்த தடை வந்தால் அதை விட பெருசாக இருப்பது பில்லாவுல சட்டத்துக்கு வந்துவிடும். இருந்தாலும் கூட ஹந்த யுத்தத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அஹ்சாப் மதீனாவிலே நடந்த ஒரு யுத்தம், யகூதிகளுக்கும் சஹாபாக்களுக்கும் நடந்த ஒரு பாரிய ஒரு போராட்டம். இதில் அகலி தோன்றுகின்ற விடயத்திலே நபி அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். தங்கடமும் மறதியும் இல்லை, தூக்கமும் இல்லை, வேலை அந்த யுத்தத்துடைய அந்த அகோரத்தின் காரணமாக நபி அவர்கள் அசத் தொழுகையை மஹ்ரிப் தொழுகையை விட்டு விட்டிருக்கிறார்கள். புகாரியில் முஸ்லீமிலே தெரிஞ்ச ஹதீஸ், எல்லோருக்கும் இந்த ஹதீஸ் தெரியும். இப்போது உமர் அலி அல்லாஹ் சொல்லுகிறார்கள் இன்னொரு ஹதீஸிலே, யாரோ சூழல் இந்த யகூதிகள் படுத்தின பாடு அவர்கள் என்னை தடுத்து வைத்து இருந்ததினால் நான் அசத் தொழுகையை மிஸ் பண்ணிவிட்டேன், நேரம் மகரிபாகிவிட்டது, செம்மஞ்சலாகிவிட்டது, மகரிப் நேரம் தாண்டிவிட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், நானும் அதனை தொழவில்லை விட்டுவிட்டேன். அங்கே ஒரு ரிவாயத்தின் படி அசரையும் மகரிபையும் இஷா தொழுததுக்கு பின்னால் இஷாவுடைய நேரத்திலே வேற ஒரு இடத்தில் உடனே சென்று அங்கே தக்பீர் கட்டி தொழுதிருக்கிறார்கள். இப்போ நபி அவர்கள் மறதியாக விடவில்லை, தூக்கமாகவும் இருக்கவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டது ஒரு யுத்தத்துடைய ஒரு வேலைப்பழுவின் காரணமாக இந்த தொழுகையை விட்டிருக்கிறார்கள். விட்டதை வேணுமென்று விட்டு விட்டோம், சரி சந்தர்ப்பம் சூழ்நிலை அமைந்து விட்டது என்று அந்த தொழுகையை விட்டார்களா, அதையும் கூட கலா செய்திருக்கிறார்கள். அப்போ தங்கடத்தோட தப்பினதையும், இந்த ரெண்டு சொல்லப்பட்ட தங்கடம் இல்லாமல் தப்பிப்போனதையும் கலாவை தொழுதது புகாரிலே முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் அனைத்தையும் ஆராய்ச்சி செய்த இமாம்கள் தான், அந்தனாக விட்டாலும் நீங்கள் அதனை கலா செய்ய வேண்டும், மறதியாக விட்டாலும் கலா செய்ய வேண்டும், நீங்கள் தூக்கத்திலே விட்டாலும் கலா செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏதாவது அதுக்காக வேண்டி கலா செய்வதற்கு ஆதரவுக்குத்தான் தொழுகை மிஸ் பண்ண பிரச்சனை இல்லை என்பதல்ல. ஒருவன் உட்டுப்பட்டால் என்ன செய்வதுங்கிற சட்டம் தானே இதை சொல்லப்படுகிறது ஒழிய, தொழுகையை விடுவது, தொழுகையை கலா செய்வது, வேணுமென்று விடுவது, அதனுடைய தண்டனைகள் பாவங்கள், அதனுடைய ஆயத்துகள் ஃகலஃப மிம்பாதி ஹல்ஃபும், அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்துக்கள் எத்தனையோ இருக்கின்றன, அது வேறு விடயம். ஆ கலா செய்யலாமே,
மிஸ் பண்ண பிரச்சனையிலே என்பதல்ல, தொழுகையை திறக்குறைத்தல் செய்பவர்களுக்குரிய தண்டனை இருக்கிறது, தொழுகை உரிய நேரத்தில் தொழாதவர்களுக்குரிய தண்டனை இருக்கிறது. ஏதோ உடுபட்டால் கொல தலா தொழுகை கலா செய்யணுமா இல்லையா, அந்த தொழுகையை நிறைவேற்றணுமா இல்லையா, மூன்று விதமான விடயங்களுக்கும் சரியான ஹதீஸ்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இந்த ஹதீஸ்களை வைத்துத்தான் எல்லா இமாம்கள்டையும் இது அத்தரக்க சொலாத்தன், ஒரு தொழுகையை நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் அதை கலா செய்து கொள்ளுங்கள் வாஜிப் என்ற சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். மூன்றும் ஹதீஸின் அடிப்படையில் தான் எடுத்திருக்கிறார்கள். ஹந்தக்குடைய ஹதீஸ், தொழுகை விட்ட இந்த ஹதீஸ்கள், சொல்லப்பட்ட ஹதீஸ், இதெல்லாத்தையும் வைத்துத்தான் இந்த சட்டத்தை எடுத்து நமக்கு சொல்லுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே சில அறிஞர்கள் கலா தொழுகை இல்லை, தொழுகைங்கிறது உரிய நந்தா மிஸ் ஆனால், இது ரெண்டும் தான் காரணம், மூணாவது காரணத்துக்கும் ஆதாரத்தை சொல்லியிருக்கிறோம். அதுக்கு வேறு விளக்கம் கொடுத்தாலும் அவங்களோட விடயம். எங்களை இமாம்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு ஆதாரங்களோடு தான் சொல்லுகிறார்கள். எனவே தொழுகை மிஸ் பண்ணலாம் என்பதல்ல, மிஸ் பண்ணினால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் குர்வான் ஹதீஸுடைய இமாம்களுடைய ஆராய்ச்சியாளருடைய பெரும்பெரும் உலமாக்கள் மதுஹபுடைய உலமாக்களுடைய தீர்வாக இருக்கிறது என்பதனை நானும் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். மறு தலையங்கத்துடன் இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களை இந்த விடைபெறுகின்றேன். வாஹிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.